ஹே பீப்புள், வெல்கம் டு பிரீஸ் லெமனேட். இன்னொரு விலாகோட நான் உங்கள் சஞ்சய் சந்திர ஃபார் நம்ம பேஜ். ரொம்ப நாளாக எல்லாருமே என்கிட்ட கேட்டிருந்த கிவ் அவே அண்ட் ப்ரௌனி ரெசிபியை தான் நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான கான்டென்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ரௌனியோட ரெசிபியை டீட்டெயில்டாக நான் எப்படி செய்வேன் வீட்டில்ன்றதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக அதேமாதிரி ப்ரௌனிஸ் வரும். ஸோ அதையும் மீறி உங்களுக்கு ப்ரௌனி செய்ய டைம் இல்லை, வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரீஸ் லெமனேட் பேஜில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லையா இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது பிரீஸ் லெமனேட்டுன்னு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி அதில் டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். கூடிய விரைவில் வீல் கெட்ட ஃபோன் நம்பர், அதில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபியூச்சரில் வர வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீக்கே ஒரு மாதிரி லேசியாக தான் ஆரம்பிச்சுது, அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஆஃபீஸ் கிட்ட இருக்கிற கேஃபேல சுற்றி நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோங்க. ஸோ அங்கே இருக்கிற கேக்ஸ் எல்லாம் நாங்கள் அவ்வளோ விரும்பி சாப்பிட்றோமா இல்லையா தெரியாது, ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் விட நம்ம செய்கிற ப்ரௌனியும் வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லி மார்க்கெட்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன் நம்மளோட கிவ் அவே தான் நம்ம இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் என்ன பண்ண போகிறோன்றத இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வாட்ச் டில் எண்ட் அண்ட் வெல்கம் டு பிரீஸ் லெமனேட் கிச்சன். இது தான் நான் ஏம் பார்ட் ஆஃப் த கிச்சன், ஓகேவா? ஸோ அதை நான் நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ இந்த சைடு எனக்கு ஸ்டவ் வைக்கிற இடம், பேக்கிங் பண்ணுறதுக்கான ஸ்லாப் இது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த சைட் பார்த்திங்கன்னா என்னோட அவன் ஸ்டாண்ட் மிக்சர், பாஸ்தா மேக்கர் இதெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ அது கூடவே கொஞ்சம் க்ராக்கரிஸ்லாம் தூக்கி போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் கபோர்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ டேபிளில் டிஸ்பிளே பொருள்ஸாக வச்சுருக்கேன். ஸோ அந்த டேபிளும் இந்த பக்கமாக இருக்கிறது தான் எனக்குன்னு ஒதுக்கி இருக்கு இல்லை இந்த வீட்டில். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மை சைட் ஆஃப் த கிச்சன், ஓகேவா? இதில் தான் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தா முட்டை. முட்டை வந்து எப்பயுமே நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவாங்க கெட்டு போயிடும் சொல்லி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கணும் எக்கு. ஸோ அதனால் முன்னாடியே எடுத்து வச்சு அது நல்லா ரூம் டெம்பரேச்சர்னால் நார்மலாக தொட்டு பார்த்தா சில்னஸ் இல்லாத அளவுக்கு அதை எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறது மோட் பிராண்ட்லேருந்து குக்கிங் சாக்லேட் தான். டார்க் காம்பவுண்டுன்னு எழுதியிருக்கோம். டார்க் சாக்லேட் வேறு, டார்க் காம்பவுண்டு வேறு. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ப்ரௌனி செய்ய போகிறோம். ஸோ மொத்தமாக அது 400 grams இருக்குன்னா அதில் நம்ம பாதி யூஸ் பண்ணாலே போதும், ஒரு பேட்ச் ப்ரௌனி வரும். ஒரு பேட்சில் வந்து 16 pieces ப்ரௌனிஸ் இருக்கும். ஸோ 16 அழகாக ஸ்கொயர் ஸ்கொயராக வரும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து 200 grams இருந்தாலே போதுங்க. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சாக்லேட்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். ரொம்ப ஃபைனலாக இல்லை, கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம இதை மெல்ட் பண்ண போகிறோங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ண போகிறோம். பட்டர் வந்து நீங்கள் வந்து குக்கிங் பட்டர்னு கேட்டு வாங்குங்க, இட்ஸ் அன்சால்டட். ஸோ சால்ட் எதுவும் போட்டு இந்த ப்ரெட்டில் தடவி சாப்பிட்ற பட்டர் இல்லாமல் இல்லாமல் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுனால தான் இது குக்கிங் பட்டர். ஸோ இந்த அன்சால்டட் பட்டர் வாங்கிக்கிட்டு அது ஒரு பேக்கெட் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். அது கரெக்டாக 100 grams இருக்கும். அதுதான் நம்ம ரெசிபிக்கும் தேவை. ஸோ அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் போட்டுறது பெட்டர். ஸோ தட் அது உருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பெரிய பிளாக்காக இல்லாமல். ஸோ இதை வந்து நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் தான் இதை வந்து நம்ம உருக்க போகிறோம். இதை வந்து ஒரு ஸ்டவ்வில் சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டு டேரெக்டாக அதில் சாக்லேட் போடாமல் மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு இது பண்ணுறது பேர் தான் டபுள் பாய்லர் மெத்தட். இப்போதைக்கு ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நம்ம மக்கள் நல்லாவே எஜுகேட்டாக இருக்காங்க. பேக்கிங் பற்றி எல்லாருக்குமே இப்போ நிறையவே தெரியுது. இட்ஸ் அ வெரி குட் திங், எவ்ரி ஒன் கேன் குக். ஸோ ஓகேவா? அதனால் இது வந்து நல்ல விஷயம். அடுத்ததாக முக்கியமாக நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்தா 1 cup சுகருங்க. ஒயிட் சுகரே போட்டு நீங்கள் செஞ்சிடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கீழே ஃபஜ்ஜியாக வரணும் இதுவாக வரணும்னு சொல்லி ப்ரௌன் சுகர் கொஞ்சம் ஒயிட் சுகர் கொஞ்சம் அப்படியே நிறைய சுகர் போடுவாங்க. பட் நமக்கு இதுக்கு 1 cup சுகரே கரெக்டாக இருக்குங்க. 1 cup சுகர் இஸ் ஈக்குவல் டு 240 grams ஐ திங்க். ஸோ ஸோ அந்த கப்லேயே மெஷர்மெண்ட்ஸ் எழுதியிருக்கோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருமே கப் அளவு தான் கேட்டிருந்தீங்க. கிராம் ரெசிபீஸ்லாம் நான் அவ்வளோ வாட்டி கமெண்ட்ஸில் கொடுத்தும் கூட எல்லாருமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு கான்டென்ட் போடுங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி ப்ரௌனி அழகாக செய்றீங்க, ஸோ இந்த ப்ராசஸ் என்ன, அவனோட டெம்பரேச்சர் என்ன, இது எல்லாத்தையுமே கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் ஃபைனலி இந்த வீடியோவை போடுறேன். ஸோ இதை பார்த்து மறக்காமல் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலையா, இல்லை உங்களுக்கு ட்ரை பண்ண முடியலையா, அவன் இல்லைன்னு நீங்கள் இப்படிலாம் யோசிச்சுருந்தீங்கன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் பிரீஸ் லிமினேட். பிரீஸ் லிமினேட் பேஜில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனிஸ் கிடைச்சிடும், ஓகேவா? பிராண்டிங்க்கு பிராண்டிங் ஆச்சு, ப்ரொமோஷனும் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தா நான் கண்டுபிடிச்சது சாக்லேட் எடுத்தோன்னே சுட சுட இருக்கும். அதில் முட்டையை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் கலர்றதுக்குள்ளே அந்த சூடில் எக்கு குக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா அரைச்சி வச்சுருக்க சுகரில் ஒரு போர்ஷன் அதை எடுத்து அதில் நீங்கள் கலந்துட்டிங்கன்னா அது வந்து கூல் டவுன் ஆகிடும். ஸோ டெம்பரேச்சர் கொஞ்சம் டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எக் ஆட் பண்ணணும். எக்கு 1 by 1 நீங்கள் உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி அது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இது பண்ணி கலந்துட்டு விஸ்கோட வேலை இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அது இன்னொரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு அதாவது ஒரு நல்ல
மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அந்த விஸ்க் இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ ஒரு நல்ல சிலிகான் ஸ்பேட்சுலா தான் அங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மீதி பவுடர் சுகர், அதுக்கப்புறம் மைதா. மைதா இதில் முக்கியமான ப்ராசஸ். டெசர்ட் எப்போயாவது தான் சாப்பிட்றோம், மைதா அவ்வளோ அன்ஹெல்த்தியெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம எப்பயும் சாப்பிட போகிற அந்த ரெண்டு பீஸ் ப்ரௌனிக்காக நம்ம எதுக்கு டேஸ்ட்டெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லி நான்லாம் மைதா ஆட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மைதா என்ன, முக்கால் கப்பு கூட, முக்கால் கப் தான் போட போகிறோம் மைதாவே. ஸோ 3/4 cup ஆஃப் மைதா அந்த பெரிய கப்பில். ஸோ எடுத்து அதையும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 2 tablespoons இல்லைங்க, டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொக்கோ பவுடர், கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிடலாம் நீங்கள். என்னவே ஸ்வீட் செஞ்சாலும் மறக்காமல் நம்ம கடைசியாக அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிங்கன்னு வைங்க, அந்த ப்ரௌனி சூப்பராக இருக்கும். நிறைய பேர் ப்ரௌனி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மேலே ஃப்ளேக் சால்ட் போட்டு கூட சாப்பிடுவாங்க, இன்னும் சூப்பராகவே இருக்கும்ங்க. ஒரு சிலருக்கு அந்த ஸ்வீட்லேயே அந்த சின்ன உப்பு வந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் பீட் பண்ணலாம் கூடாது. நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட பரவாயில்ல. பட் நீங்கள் இதை ஸ்பாட்சில் வச்சு கலக்கினாலே இட்ஸ் மோர் தென் எனஃப் ஓவர் வீப் பண்ணாமல் இருக்கலாம். இதில் நம்ம முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பார்க்க வேண்டியதை பார்த்தா, பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய பேக்கிங் ஷீட். முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணுவோம், பட்டர் தடவி அதில் மைதா போட்டு அதை கோட் பண்ணி டபாவை எடுத்து இந்த மாதிரிலாம் பேக் பண்ணியிருந்தோம். பட் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர்ஸ் இஸ் மோர் தேன் எனஃப், கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. சில நீங்கள் மட்டமான குவாலிட்டிலாம் பேக்கிங் ஷீட் வாங்கினீங்கன்னா நீங்கள் செய்கிற ப்ரௌனியில் 1/4 kg அதுலேயே ஒட்டிக்கும், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது எடுக்கும் போது. பட் இதில் நான் செய்கிறதுல பாருங்கள் அவ்வளோ அழகாக ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ குட் குவாலிட்டி கண்டென்ட்ஸில் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ நம்ம செஞ்சு வச்சிருக்க பேட்டர் என்ன பண்ணோம், எடுத்து நம்ம அந்த மோல்டில் அழகாக ஊற்றி, இது வந்து 9 inches square tin ஓகேவா. ஸோ அதில் அழகாக போட்டு நல்லா டேப் பண்ணி பபிள்ஸ் எல்லாம் வர வச்சிடணும். அழகாக மேலே அப்போ தான் கிரிங்கிள் லேயர் ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா நட்ஸ் எதுவும் போட்டாமல் செஞ்சு பாருங்கள், மேலே அழகாக லேயர் கிரிங்கிள் ஆகி வர்றதும் உங்களுக்கு தெரியும். நம்ம எப்பயுமே செய்கிறதுனால இந்த நட்ஸ் எல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து வால்நட்லாம் போட்டு சாப்பிட்றத விட இந்த ஆல்மண்டோ இல்லை அது பேர் என்ன, முந்திரி பருப்பு, இதெல்லாம் போட்டிங்கனாலே உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், பாதாமையும் நல்லா சாப்ட் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட் இருக்கும். உங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனா அவன் இருக்கும், அவனோட கனெக்ஷன் எடுத்து நம்ம போடலான்னு பார்த்தா நம்ம கிச்சனோட ஏஸ்தட்டிக் எல்லோ லைட்ஸ் நம்ம ஆஃப் பண்ண வேண்டிய ஒரு சாக்ரிஃபேக்ஷன் இருக்கும். அதனால் நம்மளால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொரு ஜங்ஷன் பாக்ஸ் தான் நம்ம வாங்கி மாட்டணும். பட் இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ப்ளக் எடுத்து மாற்றிட வேண்டியது தான். இப்போ அவனோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 180°C வச்சுட்டு குக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஹீட் ஆகணும், அவன் நல்லா ப்ரீ ஹீட் ஆகணும். ஒரு ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த அவன் டெம்பரேச்சருக்கு வந்துடும் 180°C. உங்கள்கிட்ட அவன் தெர்மோமீட்டர் இருந்ததுன்னா உள்ளே வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 180° டச் ஆன ஒரு கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எடுத்து உள்ளே வச்சிடலாம். நம்ம பேக் பண்ண போகிறது 40 minutesங்க. ஸோ நார்மல் நீங்கள் நடுவில் எடுத்து செக் பண்ணணுமோ இதுவோ எந்த ஒரு அவசியமுமே இருக்காது. இந்த குச்சி விட்டு பார்த்து பேக் ஆயிடுச்சா இல்லையா இந்த மாதிரி நீங்கள் ஒரு கவலைகளுமே நீங்கள் படவே தேவையில்லை. ஓடிஜியில் நீங்கள் வச்சு ஒரு 40 minutes விட்டால் போதும், கரெக்டாக வந்துடும். அண்ட் எடுத்த உடனே வேகமாக நீங்கள் அன்மோல் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ப்ரௌனி கொலாப்ஸ் ஆகிடும். அதுதான் இதில் முக்கியமான ஸ்டெப். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓவர் நைட் அதை கூல் பண்ணணும். ஓவர் நைட் கூல் பண்ண டைம் இல்லைனாலும் ஒரு 1 இல்லைன்னு 2 மணி நேரம் நீங்கள் கூல் பண்ண வச்சாலே போதும். ஸோ அது அழகாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பேக் பண்ணுறதுல தான் இருக்குது. அதே மாதிரி கமெண்ட்ஸில் இந்த மாதிரி டபாசம் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க, அமேசானில் பல்காக வாங்கி வச்சுருங்க நான் ஆர்டர்ஸ்க்காக. ஸோ எப்பயுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும், அர்ஜென்ட்டுக்கு தேடணும்னு அவசியம் இல்லை. இப்போல்லாம் எல்லா இடத்துலையுமே எல்லா இதுவுமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபோனஸ் இன் யோர் ஹேண்ட், நீங்களே தேடி எல்லாத்தையுமே ஈஸியாக கண்டுபிடிச்சி சோர்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். இதை வந்து இப்போ நம்ம ப்ரௌனியே வந்து நிறைய சைஸ் பாக்ஸஸ் இருக்குது. இப்போ இது வந்து 12-piece box. பட் நமக்கு கேட்டிருந்த கஸ்டமர்ஸ் பாதி கேட்டிருந்ததுனால 8-piece தான் கொடுக்குறோம், மீதி கம்பெனிக்கு தாங்க. ஸோ கட் பண்ணி சாப்பிட்டுட வேண்டியதான் நம்ம மீதி பாதி. ஃபஸ்ட்டு நடுவில் வெட்டிடுங்க, அதுக்கப்புறம் அதை ஒரு க்ராஸாக வெட்டுங்க, அதுக்கடுத்து இந்த சைடு ஒரு கோட், அந்த சைடு ஒரு கோட், இந்த மாதிரி ரெண்டு சைடும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும், அழகாக 16 pieces வரும். இது நீங்கள் 25 pieces கட் பண்ணலாம், இல்லை பெரிய பெரிய பீசஸாக வேணும் கடையில் இருக்காம இருந்தால் 9 pieces கட் பண்ணலாம். பட் அவுட்புட் அது தாங்க, சைஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். அவ்வளோ அழகாக வரும் மேலே நன்ஸ், அந்த கிரிங்கிள் ஆகி அந்த லேயர் கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தெரியுதா. கீழே வந்து அப்படியே ஃபஜ்ஜியாக அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா வரவங்க இந்த ரெசிபி. எல்லாத்தையும் அழகாக பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணி பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட கம்பெனி கார்டு, பிரிஸ் லெமினேடோட கார்டை எடுத்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி லேபிள் ஓட்டிட்டா முடிஞ்சிருச்சுங்க.
எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டு அவைட்டிங்காக இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தா கமெண்ட்ஸில் ப்ரௌனி கிவ் அவே கொடுக்க சொல்லி. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோட எண்டில். ஸோ மறக்காமல் அதையும் பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த ப்ரௌனி செய்கிற ப்ராசஸ்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு கிவ் அவே தான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டைரெக்டாக ஸ்கிப் பண்ணி கடைசிக்கு போய்க்கோங்க. பட் வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் ப்ரௌனி எவ்வளோ நல்லா வருதுன்றது. வாயில் ப்ரௌனி அரைச்சினே பேசியிருப்பேன். ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காமல் வீடியோவில் சொல்கிற கான்டென்ட்ஸை மட்டும் பாருங்கள். கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால வாய் அப்படி தான் இருக்கும். ஹே பீப்பிள், நான் தான் உங்களை சந்திச்சு வந்துடும். இந்த ப்ரௌனி ரெசிபி நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக எம்மியாக வரும், மேலே கிரிங்கிள் டாப் ஆகி அவ்வளோ அழகாக வரும் ரெசிபி. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் போட்ட ரீலில் கமெண்ட்ஸில் ஆர்டர் வீடியோஸ்லாம் எல்லாரும் ப்ரௌனி கிவ் அவே வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த வீடியோ 2K வியூஸ், வெறும் 2K வியூஸ் இப்போதைக்கு நான் வச்சிருக்கேன். ஸோ ஒரு ஃபுல் லென்த் வீடியோ எனக்கு இது வரைக்கும் அவ்வளோ வியூஸ் வந்தது கிடையாது. ஸோ அதனால ஒரு 2K வியூஸ் அச்சீவ் ஆகிட்டா போதும், நான் ரெண்டு பேருக்கு வந்து இந்த ப்ரௌனி வந்து கிவ் அவே கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ கமெண்ட்ஸில் உங்களுக்கும் ப்ரௌனி வேணும், இந்த ரெசிபி நல்லா இருந்தது ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ குலுக்கல் முறையில் நான் உங்களை தேர்ந்தெடுத்து அதையும் நான் காட்டுறேன் ப்ராசஸை. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து யார் ரெண்டு பேருக்கு இந்த ப்ரௌனி போகுதுன்னு சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து அவங்களோட மெயில் ஐடியை வந்து செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த வீடியோவுக்கு கீழே மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு நான் வந்து ப்ரௌனி கிவ்அவே தரேன். ஸோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் அழகாக ரெண்டு பாக்ஸ் ப்ரௌனி. ஸோ அதனால் யார் யாருக்கு வேணுமோ மறக்காமல் இது பண்ணுங்கள். இந்த ஐடியா நானும் எடுக்கல, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டதுனால தான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாருக்கும் கொடுத்து இந்த ரெசிபி எப்படி இருக்குன்றதை பார்க்கலான்றதுக்காக தான். ஸோ அதேமாதிரி என்னோட பேக்கிங் பேஜ் பார்த்தீங்கன்னா பிரீஸ் இலிமினேட், அதுதான் நம்ம சேனல். ஸோ அது வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா அதில் வந்து டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் பிளேஸ் பண்ணலாம். ஸோ ப்ரௌனி மட்டும் இல்லை, ப்ரௌனிஸ், ரெட் வெல்வெட், ட்ரெஷ்லெஷஸ் கேக் எல்லாமே அவைலபிள். பட் ஒரு சிலதெல்லாம் நம்மளால அவ்வளோ தூரம் வந்து கொரியர் பண்ண முடியாது, ஷிப் பண்ண முடியாது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுன்றதுனால ப்ரௌனிஸ் மட்டும் ஓவரால் எல்லா பிளேசஸ்க்கும் வந்து கொரியர்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கு, கூடிய விரைவில் ஃபோன் நம்பரும் ஒன்று வாங்கிட்டு நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால்லையோ கூட நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ மேலும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ், பிளாக்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும், குக்கிங் ஷார்ட்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிரீஸ் இலிமினேட். அப்போ தான் நான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேவா? பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அப்படியே வீடியோஸ்க்கு லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறேன். ஓகே, பை பாய்.